பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த செம்மொழியே முக்கணியே முப்பாலே மூவாத முத்தமிழே இத்தரை சூரியனே எங்கள் ஆருயிரே சித்திரை தன்னிலவே தேயா மொழி வெற்பே செம்மொழி மா சீராட்டும் செம்மொழியே எம்மொழிக்கு மூத்தவளே என்றும் இருப்பவளே எங்கள் தாய்மொழியாகிய தமிழண்ணையை வணங்கி மகிழ்கின்றேன் மாணவர்களாகிய உங்களுக்கும் நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் காற்றில் கலந்த பேரோசை இந்த உரைநடை பாடத்தை நமக்கு தொகுத்தளித்தவர் சுந்தர ராமசாமி ஏழாவது இயலில் உரைநடை பாடமாக இந்த காற்றில் கலந்த பேரோசை அமைந்துள்ளது சுந்தர ராமசாமி நாகர்கோயிலை சார்ந்தவர் இவர் நவீன எழுத்தாளர்களில் ஒருவராக சிறப்பிக்கப்பட்டவர் இவர் பசுவையா என்ற புனைப்பெயரில் சிறுகதைகள் புதினங்கள் நாவல்கள் எழுதியுள்ளார் இவர் எழுதிய புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் மிகவும் பிரசித்தம் பெற்றவை அடுத்து சுந்தர ராமசாமி காற்றில் கலந்த பேரோசை என்ற உரைநடை பாடத்தில் யாரை சுட்டிக்காட்ட விரும்புகின்றார் என்றால் ப ஜீவானந்தம் என்பவரை அந்த பாடப்பகுதியில் சுட்டி மக்களால் ஜீவா என்று செல்லமாக அழைக்கப்படுபவர் அவருடைய பெற்றோர்கள் பட்டன் பிள்ளை உமையம்மை ஆகிய தம்பதியர் ஆவார்கள் அவருடைய பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பூதப்பாண்டி என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர்தான் இந்த ஜீவானந்தம் இவருக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் சொரிமுத்து என்பதாகும் மாணவர்களே தந்தையிடம் மிக்க பேரன்பு கொண்ட பா ஜீவானந்தம் மக்களுக்காகவே உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தனது இளமை காலத்திலேயே மனதில் ஏற்படுத்தி கொண்டவர் ஆகவே இவர் பள்ளி படிப்பு படிக்கும் பொழுதே திருவாங்கூரில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அவ்வாறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது பள்ளி மாணவர்கள் இரண்டு மூன்று குழுக்களாக பிரிந்து அந்த பகுதிக்கு சேவை செய்ய முற்பட்டனர் அப்படி சேவை செய்யும் பொழுது ஒரு குழுக்களுக்கு தலைவனாக ஜீவா அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார் அப்பகுதியில் பஞ்சம் தலைவிரித்தாடிய போது அங்கு உள்ள மக்களிடம் நிதி திரட்டி அந்த மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் பா ஜீவானந்தம் இது அவருடைய சேவை மனப்பான்மையில் சமூக நலனில் ஏற்பட்ட முதல் நிகழ்வு என்று சொல்லலாம் அடுத்து இவர் காந்தியின்பால் மிகுந்த பற்றுடையவராக இருந்திருக்கிறார் தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதில் இவர் வெறும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய ஆர்வத்தின் பயனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ராமநாதபுரம் மாவட்டம் சிராவயல் என்ற கிராமத்தில் காந்திஜி ஆசிரமம் ஒன்றை அமைத்திருக்கிறார் ஜீவா அவர்கள் இவர் தான் அமைத்த அந்த காந்திஜி ஆசிரமத்தை காந்தியடிகள் வந்து பார்வையிட வேண்டும் என்பது இவருடைய அலாவய விருப்பமாக இருந்திருக்கிறது காந்தியிடம் கேட்டுக்கொண்டதற்கிடங்கவே காந்தியடிகளும் வருவதாக ஒப்புக்கொண்டார் அவ்வாறு வருகை புரிந்த காந்தியடிகள் காந்திஜி ஆசிரமத்தை சுற்றி பார்த்த பின்னர் ஜீவா அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார் என்ன கேள்வி ஜீவாவை அழைத்து உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று கேட்கிறார் உடனே சற்றும் யோசிக்காமல் ஜீவா அவர்கள் இந்த தேசம்தான் என்னுடைய சொத்து என்று தெரிவித்திருக்கிறார் ஆச்சரியமடைந்த காந்தியடிகள் உடனே அவரும் இல்லை இல்லை நீங்கள்தான் இந்த தேசத்தின் சொத்து என்று தெரிவித்திருக்கிறார் அதோடு விட்டுவிடாமல் கூடியிருந்த மக்கள் கூட்டத்தினர் பார்த்து ஜீவாவை பார்த்து கொள்ளுங்கள் இவர் நமது தேசத்தின் சொத்து என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றார் காந்தியடிகள் இத்தகைய சேவை மனப்பான்மையில் தன்னை ஆட்படுத்தி கொண்ட ஜீவானந்தம் மிகவும் மக்களிடையே நெருங்கிய தொடர்புடையவராக இருந்திருக்கிறார் தொழிலாளர்களுக்கு தான் எந்த அளவிற்கு உதவி செய்ய முடியும் என்பதை தன்னுடைய பேராவிய கனவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் அடுத்து அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வை அடுத்து ஜீவானந்தம் அவர்கள் எளிமையின் சிகரமாக இருந்ததற்கு ஒரு சிறிய நிகழ்வு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அது என்ன நிகழ்வு காமராஜர் முதலமைச்சராக பொழுது தாம்பரம் பகுதிக்கு ஒரு நிகழ்வுக்கு காமராஜர் அவர்கள் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது ஜீவா அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவரிடம் குடிகொண்டிருந்தது உடனே தனது காரோட்டியிடம் ஜீவாவின் வீட்டிற்கு செல்லுமாறு ஆணையிடுகிறார் ஒரு குடிசையின் முன் கார் கார் ஒட்டி அந்த காரை நிறுத்துகிறார் காரை நிறுத்தியவுடன் காமராஜர் இறங்கி உள்ளே குடிசைக்குள் சென்று ஜீவாவை பார்க்க முனைகிற போது அவர் ஒரு கிழிந்த பாயில் ஜீவா படுத்து படுத்து கொண்டிருக்கிறார் மனம் நொந்து போன காமராஜர் அவர்கள் என்னுடன் திருமண நிகழ்விற்கு நீ வர வேண்டும் உன்னை அழைத்து செல்லவே வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார் அப்பொழுது ஜீவா சொல்லிய வார்த்தை சற்று நேரம் ஆகுமே பரவாயில்லையா அப்படி என்று சொல்கிறார் பரவாயில்லை நான் காத்திருக்கிறேன் என்று காமராஜரும் காத்திருக்கிறார் நீண்ட நெடு நேரமாகியும் ஜீவா அவர்கள் வரவே இல்லை பின்னர் காமராஜர் பின்பக்கம் உள்ள பகுதியில் சென்று பார்க்க முனையும் பொழுது ஜீவா அவர்கள் தான் கட்டியிருந்த ஒரே ஒரு வேட்டியை துவைத்து காய வைத்துக் கொண்டிருக்கிறார் நான் என்னிடம் வேறு வேட்டி இல்லையே இதை காய வைத்து தான் நான் கட்டிக்கொண்டு வர வேண்டும் அதுதான் நேரமாகிறது என்று சொன்னார் பின்னர் இருவரும் அந்த திருமண நிகழ்விற்கு சென்று வந்தது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாகும் மாணவர்களே எளிமையின் சிகரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஜீவா எந்த அளவிற்கு எளிமையின் சிகரமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து காமராஜர் அவர்கள் அந்த ஜீவாவின் அந்த குடிசை பகுதியை பார்த்துவிட்டு ஜீவா அவர்கள் சிந்தனையிலும் பொதுவுடைமை சிந்தனையிலும் தன்னை கூர்வாளாக செதுக்கி கொண்டார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை சிறையிலேயே கழித்துள்ளார் என்பதை நாம் அறிய முடிகிறது தொண்டர்கள் அவரை பார்த்து ஜீவா ஏறினா ரயிலு இறங்கினா ஜெயிலு என்று கோஷமிட்டு கூறுவது வழக்கம் இதை கொண்டு நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பெரும்பகுதி அவர் சிறையில் கழித்தார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது மக்களுக்காகவே தன்னை அட்படுத்தி கொண்ட ஜீவா அவர்களை என்றென்றும் நாம் நினைவில் வைத்து போற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகும் மாணவ செல்வங்களே ஜீவானந்தம் என்ற பொது உடைமை சிந்தனவாதி ஜீவா என்று செல்ல பெயரோடு அழைக்கப்பட்டதன் பேரில் அவர் மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்குத் தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே தான் ஜீவா ஜீவா தனக்கென ஒரு தத்துவத்தை சிருஷ்டித்து கொண்டவர் அல்லர் கற்று தெரிந்து கொண்டவரும் அல்லர் தனக்கென ஒரு தனி பாதையை அவர் அமைத்து கொண்டார் அவருடைய வாழ்க்கை பயணம் மிகவும் கரடுமுரடானது என்பதை நாம் அவர் வரலாற்றை படிக்கும்போது தெரிந்து கொள்ள முடிகிறது அடுத்து ஜீவானந்தம் அவர்கள் இறந்த பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அவர் இறந்த ஆண்டு அந்த ஆண்டு இறந்த பிறகு அடுத்து ஒரு அரை மணி நேரத்திலேயே நாடு முழுவதும் தீயாய் அவர் இறந்த செய்தியானது பரவியது மக்கள் தனக்குள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பது தெரியுமா ஒருவர் மற்றவரிடம் ஜீவா அவர்கள் இறந்து விட்டாராம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் அவர் மேடை மீது பேசிக்கொண்டிருக்கும் போதே இறந்து விட்டாரா என்று அவர் கூறுகின்றார் மற்றொரு நபரிடம் ஜீவா அவர்கள் இறந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அவரும் இதையே பதில்தான் சொல்கிறார் ஜீவா அவர்கள் மேடையில் பேசி கொண்டிருக்கும் போதே இறந்து விட்டாரா என்று கேட்கின்றார் மேடையில் வாழ்ந்த மனிதர் மேடையில் தானே இறக்க வேண்டும் மக்களுக்காக தன்னுடைய கருத்துக்களை மேடையில் எப்போதும் வீர முழக்கமிட்டு பேசிக்கொண்டிருந்த ஜீவா மேடையின் மீது தானே இறந்திருக்க வேண்டும் என்பது மக்களுக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கிறது அவருடைய அனல் கக்கும் பேச்சானது ஆங்கிலேயரை அதிர வைத்தது பிரிட்டிஷ்காரர்கள் அவருடைய பேச்சை கண்டு நடுநடுங்கி இனி அவர் கூட்டத்தில் பேசக்கூடாது என்று தடை விதித்திருக்கின்றனர் ஆனால் ஜீவா அவர்கள் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் கோட்டையூரில் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கின்றார் அவ்வாறு பேசியதைக் கண்ட பிரிட்டிஷ்காரர்கள் ஆத்திரமடைந்து அவரை சிறைபிடித்து கடலூர் சிறையில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கும் சற்றும் சளைக்காமல் சிறையிலிருந்து வந்தவுடன் மீண்டும் தனது பேச்சை மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் அவர் முனைப்புடன் செயல்பட்டிருக்கிறார் அடுத்து தூக்கு கயிற்றை முத்தமிட்டு தன்னுடைய இன்னுயிரை ஈந்த வீர பகத்சிங் அவர்களுடைய நூல் ஒன்றினை தமிழில் மொழிபெயர்த்தமைக்காக ஜீவா அவர்களை குற்றம் சாட்டி அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் மாணவர்களே நாட்டு நலனுக்காக எந்த ஒரு துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் இந்த ஜீவா அவருடைய கொள்கையும் நம்பிக்கையும் மனித சிந்தனை பற்றியே இருந்தது கற்பனைக்கு எட்டாத பேராற்றலே நீ சிந்தித்தவற்றில் சிறந்தவற்றை என்னிடம் கூறு என்று ஜீவா அறிவித்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஜாதியை மனித ஜாதியை நீ சொன்ன இடத்திற்கு அழைத்து வருகிறேன் என்று ஜீவா அவர்கள் வீர முழக்கமிட்டு பேசியிருக்கின்றார் அடுத்தது மாணவர்களிடையே ஜீவா காட்டிய அன்பு பேரன்பு கொண்டதாக இருந்திருக்கிறது நீ என்னை மட்டும் பயன்படுத்திக் கொள் என்னிடம் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள் நான் கைமாறு என்பதை ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டேன் என்று ஜீவா அவர்கள் கூறிய வார்த்தைகள் மிகவும் பிரசித்தம் பெற்றதையாக இருந்திருக்கிறது அவருடைய பேச்சு அவருடைய மேடை பேச்சு எல்லாமே மக்களை ஈர்க்கும் வண்ணமாகத்தான் இருந்திருக்கிறது கேட்டார் பிணிக்கும் கேளாரும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்ற திருவள்ளூரினிய வாய்மொழி அவருடைய பேச்சு திறம் மக்களை ஈர்க்கும் வண்ணமாக இருந்தது அறிய முடிகிறது பேச்சுக்கலை அவர் பெற்ற வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய அனல் கக்கும் பேச்சு அவர் பெற்ற வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதோடு அவர் பேசுகையில் வெளிப்படும் உத்திகளும் பேச்சுகளும் சிறந்த மனிதர்களை மேலும் மேலும் உந்து சக்தியாக அவர்களை உச்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது பேச்சுக்கலையை விளக்கும் பாட புத்தகங்கள் எத்தனையோ இருக்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் தன்னுடைய கருவியாக ஜீவா அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார் தனக்கென்று ஒரு நிலையை உருவாக்கி கொண்டு அதிகமாக மக்களிடையே பேசி அவர்களை குழப்பி விடாமல் இரண்டு மூன்று விஷயங்களை மட்டுமே மக்களிடத்தில் பேசும் பெற்றவர் தான் ஜீவானந்தம் அவர் மக்களிடையே ஜீவா என்று அன்புடன் அழைக்கப்பட்டாலும் பெற்றோர்கள் வைத்த பெயரை சொறிமுத்து என்ற பெயரை அவர் மறந்துவிடவில்லை ஜீவா அவர்கள் தம் நாட்டு மக்களின் தரத்தையும் அனுபவ அறிவையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு மாமனிதர் ஒரு மனிதன் விஷயத்தை கலைநோக்கோடு அணுகி கற்பனையும் கலந்து நாளடைவில் வெற்றிகரமாக அமைத்து கொண்ட பேச்சு பாணி அது அவருடைய பேச்சு பாணி இரவல் பாணி அல்ல தனக்கென்ற வகுத்து கொண்ட பாணி அது இரண்டு கைப்பிடி விஷயங்களை மட்டும்தான் மக்களிடையே எடுத்து கூற வேண்டும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்திருக்கிறது அதற்கு அடுத்து ஜீவானந்தம் என்பவர் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டதோடு அவர் இறந்த பிறகும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவராக வாழ்ந்திருக்கிறார் முன்னணி தலைவர்களுடன் ஜீவா அவர்கள் நெருங்கிய தொடர்புடையவராக வாழ்ந்திருக்கிறார் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களோடு நெருங்கிய தொடர்புடையவராக இருந்திருக்கிறார் காந்திஜி அவர்களோடும் நெருங்கிய தொடர்புடையவராக இருந்திருக்கிறார் மற்றும் ராஜாஜி பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் ஆகியோரும் அவர் நட்பு பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார் உழுது விதைத்தால் நல்ல அறுவடை காண வேண்டும் என்பதில் ஜீவாவுக்கு நிர்பந்தம் உண்டு தொழிலாளர்கள் நலனையே மனதில் இருத்தி கொண்டதால் ஜீவாவிற்கு உழுது விதைத்தால் நல்ல அறுவடை காண வேண்டும் என்பதில் ஜீவாவுக்கு நிர்பந்தம் உண்டு இந்த தேசத்தில் உழைத்தவர்கள் ஓங்கி வளர வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய பேர் அவாவாக கொண்டிருக்கிறார் இளமை காலத்தில் தான் பட்ட துன்பங்கள் தன்னுடைய மக்கள் பட வேண்டாம் என்பதை அவர் தன்னுடைய மனதில் இருத்தி கொண்டுள்ளார் இந்த தேசத்தில் பேச்சு அதற்குரிய பயனை தர வேண்டுமென்றால் அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அத்தகைய எண்ணங்களை உருவாக்கி கொண்டு மக்களிடையே ஜீவா அவர்கள் எடுத்துக்கொண்ட இரண்டு கைப்பிடி விஷயங்கள் என்ன தெரியுமா விஷயத்தை வண்டி வண்டியாக குவித்து சின்ன மூளைகளை குழப்பி வாதனைக்கு உள்ளாக்குவது பல பிரசங்கிகளுக்கு பொழுதுபோக்கு ஆனால் அவற்றை எதிர்ப்பவர் ஜீவா ஒரு சில கருத்துக்களை விரிவாக சொல்லி புரிய வைத்துவிட்டால் போதும் என்பதே அவருடைய எண்ணமாக இருந்திருக்கிறது அவர் சொல்லும் இரண்டு கைப்பிடி விஷயம் வான வேடிக்கைக்காரன் நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல இரண்டு கைப்பிடி விஷயங்களை சொல்லுவார் ஒன்று மேடை மீது ஏறி நெருப்பு வைத்ததும் அதிலிருந்து வர்ண ஜாலங்கள் தோன்றும் தான் சொல்லக்கூடிய கருத்து மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் இருக்க வேண்டும் சுருக்கமாக இருக்க வேண்டும் அதாவது சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் என்ற அடிப்படையில் ஜீவா அவர்கள் எடுத்து கூறியிருப்பாரோ என்னவோ என்பது பற்றி நான் அறிந்து கொண்டது அது பச்சையும் சிவப்பும் மஞ்சளும் கலந்த நிறமாக அவை உதிரும் நிலையினை வர்ண ஜாலங்களோடு தோன்றும் நிலையினை அவர் எடுத்துரைப்பார் என்பதே அந்த இரண்டு கைப்பிடி விஷயம் அடுத்து அந்த பச்சையும் சிவப்பும் மஞ்சளும் உதிரும் குடை குடையாய் இறங்கி வரும் மாலை மாலையாக இறங்கி வரும் என்று சொன்ன கருத்து பல விதங்களில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் மக்களிடையே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுடைய நிலைக்கு ஏற்ற வகையில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதைத்தான் பச்சையும் சிவப்பும் மஞ்சளும் என்று பல வண்ண நிறங்களில் அவை பறந்து செல்லும் என்பதை அந்த இடத்தில் சுட்டியிருக்கிறார் அடுத்து அவருடைய எண்ணங்கள் பசுமையான எண்ணங்களை உடையவராக அவர் இருந்திருக்கிறார் பேச்சுக்கலை அவருடைய காலடியில் விழுந்து கிடந்தது இப்போது மேடையில் ஒரு நாற்காலி காலியாகிவிட்டது அது என்றும் காலியாகவே கிடக்கும் ஆம் மாணவர்களே ஜீவாவை போல ஒரு சிறந்த பேச்சாளர் அவருடைய இடத்தை பிடிப்பவராக மேற்கொண்டு இனியும் வருவாரோ என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஆகையினால் ஆகையினால் சுந்தர ராமசாமி அவர்கள் அந்த இடம் காலியாக இருக்கிறது என்று அந்த இடத்தை சுட்டிக்காட்டுகிறார் மேலும் நான் ஒரு பள்ளி மாணவன் படித்து கொண்டிருக்கிறேன் படித்து இருப்பேன் என்ற எண்ணம் இருந்தது போலிருக்கிறது அந்த ஜீவா அவர்கள் அத்தகைய எண்ணம் படைத்தவராக இருந்ததால்தான் திருவாங்கூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அந்த குழுவில் இடம்பெற்று மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார் அவர் கரைத்து குடித்துவிட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஒரு காது கொடுத்து கேட்பார் மீண்டும் அந்த இடத்திலிருந்து நகர முயற்சிக்க மாட்டார் அத்தகைய ஈர்க்கும் சக்தி ஜீவா அவர்களுக்கு இருந்திருக்கிறது தனக்கு தெரியாத விஷயங்கள் பிறருக்கு தெரிந்திருக்கும் என்ற எளிய உண்மை எப்போதும் அவர் நினைவில் நிற்கும் அவர் தலைவராக இருந்தபோதும் தொண்டனாக தோழனாக இருக்க வேண்டும் என்பதே ஆசையாக கொண்டிருப்பார் என்பதை சுந்தர ராமசாமி அவர்கள் அடிக்கடி எடுத்துரைத்திருக்கிறார் ஆற்றில் விழுந்த கிளை போல அவருடைய வாழ்க்கை பயணம் இருந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட சுந்தர ராமசாமி ஆற்றில் விழுந்த கிளை என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை எடுத்துரைக்கிறார் ஆற்றில் ஒரு கிளையை போடுகிறோம் என்றால் அவை ஆற்றிலேயே சிறிது தூரம் நகர்ந்து செல்லும் பின்னர் இடையில் சிக்கிக் கொண்டு நின்றுவிடும் அதன் பிறகு அந்த சிக்கல் தீர்ந்த பின்னர் மற்றும் சில தூரங்கள் நகர்ந்து செல்லும் இப்படியாக அந்த கிளையானது எப்படி நின்று நின்று செல்கிறதோ அதுபோல ஜீவானந்தம் அவர்களுடைய வாழ்க்கை பயணமும் கரடுமுரடாக கடுமையான தன்மையுடையதாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கழித்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்ட சுந்தர ராமசாமி அவர்கள் ஆற்றில் விழுந்த கிளை என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன்னுடைய பெயர் சொறிமுத்துவாக இருந்தாலும் அவ்வாறே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவர் கழித்திருக்கலாம் ஒரு ஏழை தொழிலாளியாக ஒரு உழவனாக தன்னுடைய பயணத்தை அங்கேயே அந்த பூதபாண்டி என்ற கிராமத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கழித்திருக்கலாம் ஆனால் ஜீவானந்தம் அவ்வாறு இல்லாமல் இயற்கையின் விதிகளை மறுத்து எதிர்நீச்சல் போட துணிந்தார் அதுதான் மிகவும் முக்கியம் ஜீவானந்தம் ஜீவானந்தம் என்ற பெயருக்கும் சொரிமுத்து என்ற பெயருக்கும் நீண்ட இடைவெளி இருக்கிறது அவரோ இயற்கையின் விதிகளை மறுத்து எதிர்நீச்சல் போட துணிந்ததன் பயனாக அவர் ஜீவானந்தமாக மாறியிருக்கின்றார் மக்கள் மக்கள் மத்தியில் ஜீவா என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார் அவரை அறிஞர் என்கிறோம் கற்றுக்கொடுக்க அவருக்கு யாரும் இல்லை ஆனாலும் அவரை மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தவராக பாராட்டப்படுகின்றோம் பழந்தமிழ் இலக்கியத்தை யாரும் அவர் காதில் ஓதவில்லை பழந்தமிழ் இலக்கியத்தை யாரும் அவர் காதில் ஓதவில்லை அதுதான் மிகவும் பிரசித்தம் பெற்றது இங்கேதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொறிமுத்துவுக்கும் தலைவர் ஜீவாவுக்கும் உள்ள இடைவெளி கொஞ்ச தூரம் அல்ல என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடிகிறது அதை ஒரு கணம் எண்ணி பார்த்தால் அவருடைய எண்ணம் எந்த அளவிற்கு உயர்ந்த எண்ணத்தோடு அவர் ஓங்கி நிற்க வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டிருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது என் வாழ்வு என் கைகளில் என்ற என்ன போக்கு அவருடைய மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கிறது ஆகியனால்தான் அவர் நம்பிக்கையும் கொள்கையும் உடையவராக இருந்திருக்கிறார் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதில் யாராக இருந்தாலும் உடனே நேருக்கு நேராக எடுத்துரைக்கும் வல்லன்மை கொண்டவராக ஜீவானந்தம் இருந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற போது அவருடைய நம்பிக்கை பளித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் தன்னம்பிக்கையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் கடவுளின் முன்னேற்பாடுகளை முடிந்த மட்டும் அவர் தகர்த்து எறிந்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் கடவுளுடைய முன்னேற்பாடுகளை அவர் முடிந்த மட்டும் தகர்த்து எறிந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து எதிர்நீச்சல் போடுவதில் அவரை போன்ற தலைவரை நாம் பார்த்திருக்க முடியாது என்று கூட சொல்லலாம் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் எவர் ஒருவர் போடுகிறாரோ அவரே வெற்றி பெறுகிறார் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஜீவானந்தம் அவர்கள் தமிழனை தட்டி எழுப்பிய தலைவன் ஜீவா தமிழர் நலனுக்காக தொழிலாளர்கள் நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முழுமையாக கழித்திருக்கிறார் அவர் வைரத்தின் பல முகங்களைப் போல பல துறைகளிலும் ஒளிவிட்ட முழு மனிதர்தான் ஜீவா மேலும் செல்லரித்த சமூகத்தை சீர்திருத்த வந்த செம்மல் ஜீவா அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை பயணம் மிகவும் கடுமையானதாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கா என்பதை அறிய முடிகிறது பாரத மக்களிடையே சோசலிச உணர்வை உருவாக்கியவர் நேரு என்றால் தமிழக மக்களிடையே அந்த சோசலிச விதையை ஊன்றியவர் ஜீவா என்பதை எவராலும் மறுக்க முடியாது அவ்வாறு தமிழக மக்கள் மீது பேரன்பு கொண்ட தலைவராக ஜீவா அவர்கள் இருந்திருக்கிறார் நமது நாட்டில் வாழ்ந்து மறைந்த தலைவர்களில் தன்னுடைய தேசம்தான் என்னுடைய சொத்து என்று சொன்ன முதல் தலைவர் ஜீவா என்று பெருமையோடு நாம் சுட்டிக்காட்டலாம் அவர் காந்தியின்மாள் மால் கொண்ட பற்றினால் காந்திய வழியையே தன்னுடைய வழியாக அவர் கடைபிடிக்க தொடங்கினார் அகிம்சை வழியே தன்னுடைய வழி என்பதை காந்தியிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் அவருடைய சமூக ஆர்வம் அவரை என்றென்றும் பாராட்டக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது ஜீவா அவர்களுடைய நெஞ்சோடு வளர்ந்த கனவாக கூட அது இருந்திருக்கும் அது இளமையில் ஏற்பட்ட கனவாகவே அது இருந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது ஜீவா தனக்கென ஒரு தத்துவத்தை உருவாக்கி கொண்டாரோ இல்லையோ இளமையிலேயே அந்த ஆர்வத்தை உருவாக்கி கொண்டார் என்பதை இந்த காற்றில் கலந்த பேரோசை உரைநடை பாடம் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தான் நம்பிய தத்துவத்தை அச்சில் உயிரிழந்து கிடக்கும் அதன் சித்தாந்த கருத்துக்களை தமது அரிய திறமையால் கலை நோக்கால் கற்பனையால் உயிர்வரச் செய்து மனிதன் முன் படைத்தவர் ஜீவா என்பதை இந்த உரைநடை பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது ஜீவானந்தம் அவர்கள் தன்னுடைய உழைப்பாளர்களுக்கு என்றென்றும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய கருத்துக்களையே அவ்வப்போது வழங்கி கொண்டிருப்பார் அவருடைய பேச்சு நடை எளிய நடையாகத்தான் இருக்கும் கரடுமுரடாக இருக்காது சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒன்றிரண்டாக மட்டும் இருந்தாலும் அவை மக்களை உந்து சக்திக்கு கொண்டு சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கும் மக்களுடைய கனவை நனவாக்க கூடிய கருத்துக்களாக அவை இருந்திருக்கின்றன அவருடைய அனல் கக்கும் பேச்சு ஆங்கிலேயரை கதிகலங்க வைத்திருக்கிறது அவருடைய பேச்சு நடை ஒரு எளிய நடையாக இருந்திருக்கிறது அவர் மற்றவர்களோடு தன்னுடைய கனவை பற்றி எடுத்துரைக்க முற்படுவாரோ இல்லையோ தன்னுடைய எதிர்கால இலக்குகளை அவர்களுக்கு எடுத்துரைப்பார் அத்தகைய சிறப்பு பெற்றவர் தான் பா ஜீவானந்தம் அவர்கள் அடுத்து அந்த காற்றில் கலந்த பேரோசை பாடம் மூலமாக நாம் ஜீவானந்தம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொண்டோம் அதன் பிறகு அவர் முன்னணி தலைவர்களோடு எந்த அளவிற்கு நட்புடையவராக இருந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டோம் அவர் ஒரு எளிமையின் சிகரமாக எப்படி வாழ்ந்திருக்கிறார் காமராஜரைப் போல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் காற்றில் கலந்த பேரோசை என்னும் உரைநடையை தொகுத்தளித்தவர் சுந்தர ராமசாமி அவர் நாகர்கோயிலை சார்ந்தவர் நவீன எழுத்தாளர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் பசுவையா என்னும் புனை பெயரில் பல நூல்களை எழுதியுள்ளார் நாவல்களையும் எழுதியுள்ளார் முயற்சி சிறகுகளை அசைப்போம் முடிவிலா வெற்றிகளை குவிப்போம் சோம்பல் வில்லை ஒடிப்போம் சாதனை வானில் பரப்போம் என்பதை மனதில் இருத்தி நீங்களும் வருங்காலத்தில் சாதனையாளர்களாக வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்